ஹை கைஸ், வெல்கம் டு ஏஜேஸ் கிராப்ஸ் அண்ட் ஃபன். ஸோ இந்த வீடு இருந்தால் என்ன பண்ண மாட்டீங்கன்னா, இப்போ தான் அப்டேட் வந்துச்சு. ஸோ அப்டேட் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, இந்தியன் பேஸில் இருக்கிற எல்லா சீட் கோட்ஸும் போடுவோம் பார்த்தீங்களா. ஸோ அதைத்தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்தியன் பேஸில் இருக்கிற எல்லா சீட் கோடு ப்ளஸ் அப்புறம் இந்த நியூ அப்டேட் வந்துச்சு பாருங்கள், அதில் இருக்க சீட் கோடு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பைக் சீர்கோடில் வந்து ஆரம்பிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பைக்குன்னு கேட்டிங்கன்னா ஸ்ப்ளெண்ட்ரு. ஸோ ஸ்ப்ளெண்டருக்கு என்னடா சீர் கோட் அப்படின்னு கேட்டிங்கன்னா 9000 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ப்ளெண்ட்ரு பைக் வந்துடும். அடுத்த என்ன கேட் பைக்குன்னு கேட்டிங்கன்னா புல்லட்டு. ஸோ ராயல் என்ஃபீல்டு கிளாசிக்கு, ஸோ அந்த பைக்கு ஓகே பார்த்தீங்கன்னா அதுவும் வந்துச்சு. ஸோ அதோட சீர் கோட் பார்த்தீங்கன்னா 4-9 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ அடுத்து வந்து கேடிஎம், சூப்பர் கேடிஎம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த கேடிஎம் தான். ஸோ அதோட சீர் கோட் வந்து 1190 ஓகே வந்துருச்சு. அடுத்து வந்து நம்ம டியூக்கு, ஸோ அது வந்து ஸ்டண்ட் டியூக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டியூக்கோட சீர் கோட் என்னன்னு கேட்டிங்கன்னா 4215. ஸோ இந்த டியூக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பேஸ்டிங் ஆரம்பித்த காலத்துலேருந்தே இருக்குதுங்க. ஓகே, ஸோ அடுத்து வந்து கேடிஎம் ஆர்சி. ஸோ நிறைய பேருக்கு பிடிச்ச கேடிஎம் ஆர்சி. ஸோ இதோட சீர் கோட் வந்து 1210 ஓகே கேடிஎம் ஆர்சி. அடுத்து வந்து பல்சர் 150 நம்ம வருங்க. ஸோ அந்த பல்சரு 1211 ஓகே. ஸோ இந்த பல்சரு, ஸோ இந்த பல்சர்லாம் நிறைய பேருக்கு பிடிக்கும். எங்கள் அப்பாவுக்கு இந்த பைக் தாங்க ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ அடுத்து வந்து ஹைபுசா. ஸோ ஹைபுசா வந்து 7000. ஸோ ஹைபுசாவுக்கு நிறைய பேர் தெரியும் பார்த்தீங்கன்னா, இந்த அப்டேட்லேருந்து கலர்லாம் மாற்றிடுவாங்க. ஸோ ப்ளெயின் கலராக இருக்குது இப்போ, அதுக்கு முன்னாடி வந்து ஒயிட் கலர்லேருந்து டிசைன்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த அப்டேட்டில் தான் மாற்றிருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம என்ன பைக் போட போகிறீங்கன்னா RS 200. ஸோ அதோட சீர் கோட் என்ன கேட்டிங்கன்னா 5000 ஓகே. RS 200 போட்டாச்சு. அடுத்து வந்து H2R. ஸோ 3000 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து H2R வந்துடுங்க பார்த்தீங்களா, தலையர் ஒன் டாப்பில் ஓகே. ஸோ அடுத்து வந்து ஆக்டிவா 4G பார்த்தீங்கன்னா, ஆக்டிவான்ட்டு பார்த்தீங்கன்னா 4000 போட்டினா உங்களுக்கு வந்து ஆக்டிவா 4G வந்துடுவாப்பில் பார்த்தீங்களா, சில்வர் கலரில் வெள்ள வெள்ளையே நிற்கிறாப்பில் ஆக்டிவா. ஸோ அடுத்து வந்து என்ன பைக்குன்னு கேட்டிங்கன்னா R15. ஸோ R15 V3 இருக்குது. ஸோ அது வந்து சீர் கோட் பார்த்தீங்கன்னா 0015. ஸோ அடுத்து நம்ம தலைவர் கோஸ்ட் ரைடரு. ஸோ கோஸ்ட் ரைடு வந்து நம்ம தனியாக தான் போடணும், ஏன்னா இந்த இடத்துல போடணும்னா எல்லா வண்டியும் வெடிச்சிடும் பார்த்தீங்கன்னா. கோஸ்ட் ரைடு வந்துருச்சா, வெள்ள வெள்ள இருக்கா, சரி. ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பைக் போட பார்த்தீங்கன்னா டியூக் 200. ஸோ அதோட சீர் கோட் என்னன்னு கேட்டிங்கன்னா 777. ஸோ 4-7 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும் ஓகே. ஸோ அடுத்து வந்து டியூக் 1290. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா சூப்பர் டியூக்னு சொல்லுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கும் பிடிக்கும், விரல உள்ள இருக்கும். ஸோ இந்த டியூக்கு தான். ஸோ இந்த டியூக்கில் பார்த்தீங்கன்னா டேட்டூலாம் போட்டிருக்க மாதிரி டிசைன்லாம் இருக்கியா ஓகே. ஸோ அடுத்து வந்து சைக்கிள். ஸோ சைக்கிள் வந்து 111 4-1 உங்களுக்கு வந்து சைக்கிள் வந்துடுங்க ரெட் கலரில், நீங்கள் கலர் மாற்றிக்கனாலும் மாற்றிக்கலாம் ஓகே. ஸோ அடுத்து வந்து டெடக்ஷனார். ஸோ பார்த்தீங்கன்னா காசாக்கி டெடக்ஷனார். ஸோ அதோட சீர் கோட் வந்து 400 ஓகேவா. ஸோ போட்டாச்சு பார்த்தீங்கன்னா, பளிச்சுன்னு இருக்காப்ல செடக்ஷனாரு ஓகே. ஸோ அடுத்து வந்து ட்ரான் பைக்கு. ஸோ அதோட சீர் கோட் பார்த்தீங்கன்னா 6000 ஓகே, 6000 போட்டாச்சு. ஸோ அடுத்து வந்து பெனிலி. ஸோ பெனிலி TNT ஒரு பைக் இருக்குது, ஸோ தெரியும் நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஸோ அதோட சீர் கோட் வந்து 666 ஒரு 3-6 போட்டிங்கன்னா வந்துடும் ஓகே. ஸோ இந்த பைக் தான், ஸோ தெரியும் நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஸோ அடுத்து வந்து டுக்காட்டி டியாவல்னு ஒரு பைக் இருக்குது. ஸோ அதோட சீர் கோட் வந்து 777 ஓகே. ஸோ இப்போ அடுத்து வந்து என்ன பைக்குன்னு கேட்டிங்கன்னா யமஹா எஃப்இசட் டென் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த பைக்கு தான். ஸோ அதோட சீர் கோட் என்னன்னு கேட்டிங்கன்னா 888 ஓகே. ஸோ இந்த பைக் தான் நம்ம மொட்டாவன் கேம்குள்ளே வந்தாலே வீட்டுக்கு முன்னாடி நிற்கும், மங்களகரமாக நிற்குங்க ஓகே. ஸோ அடுத்து வந்து யமஹா விமேக்ஸ். ஸோ அதோட சீர் கோட் பார்த்தீங்கன்னா 999 ஓகே. பார்த்தீங்கன்னா யமஹா விமேக்ஸும் வந்துருச்சு. ஸோ இது பார்க்குறதே அறியுது பார்த்தீங்கன்னா, ஏன்னா புதுக்கோட்டில் பார்த்தீங்கன்னா 2 பார்த்துருக்கீங்க அதை ஓகே. அடுத்து வந்து அப்பாச்சி. ஸோ அப்பாச்சி சீர் கோட் என்னன்னு கேட்டிங்கன்னா 4050 எங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஏதாச்சும் கமெண்ட் பண்ணாங்க அந்த அப்பாச்சின்னு ஒரு பைக் இருக்கிறது தெரியுது, ஏன்னா அதை யூஸே பண்ணுறது இல்லைங்க அவ்வளோவா. ஸோ அடுத்து வந்து கோப்ரா பைக். ஸோ அப்படின்னா ஃப்ரீ ஃபயரில் இருக்கிறதுலே ஃபேமஸான பைக்குன்னு சொல்லலாம் ஓகே. ஸோ அப்படின்னா 444 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கோப்ரா பைக் வந்துடும். ஸோ வேற லெவலில் இருக்குல்ல. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா பைக் சீர் கோட்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா, அந்த பைக் சீர் கோட் இல்லாமல் அந்த சும்மா அந்த நாய் குதிரை டைனோசர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் நம்ம போட்டுருவோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா ஹார்ஸு. ஸோ குதிரை. ஸோ அது சீர் கோட் பார்த்தீங்கன்னா 200 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குதிரை வந்துடும். இதுவே எனக்கு குதிரை வேணாம்டா, எனக்கு ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் வேணும்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 600 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜெர்மன் ஷெப்பர்ட் வந்துடுவாப்பில் பார்த்தீங்கன்னா. ஜெர்மன் ஷெப்பர்ட் வந்துருச்சு, ஐயோ இதுவரை பின்னாடி துரத்திக்கிட்டே வருமே. அடுத்து வந்து இந்த ஊரில் வந்து மக்கள் கம்மியாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், NPC. ஸோ எங்களுக்கு வந்து 1 2 3 4 5 போட்டு நீங்கள் ஃபோன் அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மோர் NPC நிறைய
இந்த என்பிசி வருவாங்க, நீங்கள் வந்து சுட்டு சுட்டு நீங்கள் போலீஸை வர வச்சுக்கலாம். ஸோ எனக்கு இன்னும் கொஞ்சம் கார் வேணுடா கொளுத்தி விடுறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 4 3 2 1 அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நிறைய கார் வரும், நீங்கள் அதை வந்து கொளுத்தி விட்டுக்கலாம். ஓகே. ஸோ அடுத்து வந்து ஃபியூல் டேங்க். ஸோ உங்கள் வண்டிக்கு ஃபியூல் தெரிஞ்சிச்சுன்னா இந்த 2 0 போட்டினா ஃபியூல் டேங்க் வரும். ஆனால் அந்த ஃபியூல் டேங்க் வச்சு உங்களால் வண்டிக்கு வந்து ஃபியூல் போட முடியாது, சும்மா சுட்டு வேணால் விளாடலாம். அடுத்து வந்து கேஸ் டேங்க். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் டேங்க் எதுக்குறான்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, சும்மா இருக்கும். நீங்கள் ராக்கெட் லான்ச் எடுத்து சுட்டிங்கன்னா அங்கே இடிக்கணும் பறக்கும் பார்த்தீங்கன்னா அது வேற லெவலில் இருக்கும். ஸோ அடுத்து வந்து மூன் கிராவிட்டி. ஸோ பார்த்தீங்கன்னா மூன் கிராவிட்டி வந்து 7 1 1 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மூன் கிராவிட்டி வந்துடும். ஸோ அது எப்படா இருக்கும்னு கேட்டிங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு பில்டிங் மேலேருந்து குதிச்சிங்கன்னா மெதுவாக உழுவாப்பில். ஸோ நான் பண்ணி கட்டுறேன். ஸோ அடுத்து வந்து இன்ஃபினிட்டி ஹெல்த் சீட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லை இல்லாப்பில் எப்படி சொல்கிறது, எவ்வளோ தான் நீங்கள் அடி வாங்கினாலும் ஹெல்த்தே குறையாது. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்களா, நாய் தோர்த்தி அது பின்னாடி என்ன பண்ணுறது. ஸோ இப்போ வந்து சூப்பர் ஜம்ப்பு போடுறேன், அது வந்து 1 2 1 5 போட்டிங்கன்னா சூப்பர் ஜம்ப் வந்துடும். ஸோ இப்போ நம்ம வந்து இன்ஃபினிட்டி ஹெல்த் போட்டிருக்கோம், சூப்பர் ஜம்ப் போட்டிருக்கோம், அப்புறம் என்னடா போட்டிருக்கோம், மூணு கிராட்டி போட்டிருக்கோம். ஸோ இப்போ ஜம்ப் பண்ணுறேன் பாருங்கள் பார்த்தீங்களா. ஸோ பாருங்களேன், மூணு கிராட்டி மாதிரி கொஞ்சம் மேலே போயிட்டு அப்புறமேட்டி மெதுவாக அந்த உழுவாப்பில் மொட்டாமா ஏமா உள்ள மாப்பிள்ளை அப்படி தான்டா பார்த்தீங்களா. ஸோ கீழே வந்து ஒரு டேமேஜும் ஆகலை. ஸோ மூணில் இருக்க மாதிரி பஞ்சு மாதிரி குதிச்சுட்டு இருக்காப்ல நம்ம மொட்டாம. டேய் 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 இது வேறங்க ஐயோயோ. அடுத்து வந்து அல்ட்ரா சூப்பர் ஜம்ப்னு ஒன்று இருக்குது. ஸோ அது அப்படின்னா இன்னும் செம ஹீட்டாக போகும். ஸோ அதோட சீக்கிரம் பார்த்தீங்கன்னா 1 2 1 6. ஸோ இப்போ போட்டு குதிச்சோன்னா அப்படின்னா செம என்னடா ஓ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சீர்கோடு போட்டு அடுத்த சீர்கோடு போட்டோம்னா டீஆக்டிவேட் ஆயிரும், மறுபடியும் போட்டு ஆக்டிவேட் பண்ணணும். ஓகே போட்டாச்சா பாருங்கள், செம ஹீட்டாக போகிறோம்னா மூணு கிராட்டி வேறு போட்டு நீங்கள் வந்து அல்ட்ரா சூப்பர் ஜம்ப்லாம் போட்டுறாங்க. ஏன்னா செம ஹைட்டாக போவாப்பில் அப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, கீழே வரதுக்கே அரை மணி நேரம் ஆகும். ஸோ வேகமாக கீழே வரட்டும், அதுக்குள்ளே நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே பதில் வந்து பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆன்ல போட்டிங்கன்னா நான் அப்புறம் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே அது என்னடா இல்லை வேந்தவா உழுகுறேன், ஏ வேகமாக உழுந்துடலடா. ஓகே பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா மொட்டை வந்து கீழே வந்து சேஃபாக உழுந்துட்டாப்பில். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்கைஃபால் சீட்டு இருக்குது. ஸோ அதோட சீட் கூட என்னென்னு கேட்டிங்கன்னா 1 1 2 0. ஸோ 1 1 2 0 ஓகே போட்டாச்சு. ஸோ இப்போ போட்டோன்னா மொட்டாம வந்து வானத்தை வந்து உழுவாப்பில் பார்த்தீங்களா. ஸோ இப்போ நான் வந்து மூணு கிராவிட்டி வந்து ஆஃப் பண்ணிட்டேன், நான் அவ்வளோ லேட்டாக உழுகுறாப்பில் நமக்கு வந்து செம கடுப்பாகுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மூணு கிராவிட்டி வந்து ஆஃப் பண்ணிட்டேன், இப்போ அதனால் வேகமாக உழுந்துடுவாப்பில் பார்த்தீங்கன்னா. ஸோ வானத்தை வந்து உழுவாப்பில். ஸோ இதை வச்சு நம்ம நிறைய ட்ரிக்கு ட்ரை பண்ணலாங்க வண்டியில் ஏறுறதுக்கு முன்னாடி. ஸோ அந்த வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, வேணால் பாருங்கள் புதுசாக பார்க்குறோங்க. ஓகே. ஸோ அடுத்து வந்து ஹெலிகாப்டர். ஸோ ஹெலிகாப்டர் பார்த்தீங்கன்னா 8000 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெலிகாப்டர் வந்துடும் பார்த்தீங்கன்னா. ஹெலிகாப்டர் வந்துருச்சு. ஸோ அடுத்து வந்து பிளேன். ஸோ அந்த நிற்கிது பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில். ஸோ அந்த பிளேன் தான், அதோட சீர்கோடு பார்த்தீங்கன்னா ஒரு 3 தடவை 5 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிளேன் வந்துடும். ஓகே பார்த்தீங்கன்னா பிளேன் வந்துருச்சா ஆத்தி, எங்கே ரெண்டு இதுவும் ஜஸ்ட் மிஸில் நிற்குதியா. ஓகே. ஸோ இப்போ நம்ம அடுத்து என்னென்ன சீர்கோடெலாம் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா கார்ஸு அப்புறம் சில இதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ட்ரை பண்ணிடுறோம் அடுத்து கார்ஸ் சீர்கோடு. ஓகே ஓகே. ஸோ முதல்ல ட்ரை பண்ண போகிற கார் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏடிவி. என்னது ஏடிவி காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கார் தான் அது. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஏடிவி போட்டாச்சு. ஸோ அடுத்து வந்து தாரு. ஸோ தாரு பார்த்திங்கன்னா 1990. ஸோ பார்த்திங்கன்னா தார் கார் வந்துடும் எப்படி மாடிஃபைடு தாரு. அடுத்து வந்து லாம்போகினி V1. ஸோ இதோட சீர்கோடு என்னன்னு கேட்டிங்கன்னா 333. ஒரு 3 தடவை 3 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடுங்க. ஓகே வந்துருச்சா. ஸோ அடுத்து வந்து என்னதுன்னு கேட்டிங்கன்னா லாம்போகினி version 2 அதுவும் சொல்லலாம். ஸோ அதோட சீக்கிரம் பார்த்தீங்கன்னா 700 போட்டிங்கன்னா வந்துடும். ஓகே வந்துருச்சா. ஸோ அடுத்து வந்து ஆடி. ஸோ அதோட சீக்கிரம் பார்த்தீங்கன்னா 500. ஐயோ 5000 வந்துச்சா 500. ஓகே பார்த்தீங்கன்னா ஆடியும் வந்துருச்சு. ஸோ அடுத்து என்னது பார்த்தீங்கன்னா கோயினேஷன் ஒரு காரு பார்த்தீங்கன்னா செம ஸ்பீடாக போகும். ரியல் லைஃப்பில் சொல்கிறேன், கேமில் இல்லை. கேமில் பார்த்தீங்கன்னா போர்ஸ் கார் தான் வேறு லெவலில் போகும். ஸோ அதோட சீக்கிரம் நான் சொல்கிறேன் போக போக பார்த்தீங்கன்னா கோயினஸ் போட்டது 900. ஸோ அடுத்து வந்து புகாட்டி. ஸோ புகாட்டி பார்த்தீங்கன்னா 800 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து புகாட்டி, இந்த புகாட்டி தான் வரும். ஸோ புகாட்டி கைரான் சைரானா நம்ம சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அடுத்து வந்து ரேஞ்ச் ரோவர். ஸோ அதோட சீர்கோடு பார்த்தீங்கன்னா 4 தடவை 6 அப்படின்னா உங்களுக்கு வந்து ரேஞ்ச் ரோவர் வந்துடுறப்பில். ஏ தம்பி ஏங்க ரேஞ்ச் ரோவர் பார்த்தீங்கன்னா குதிக்கிறாப்பிலே குஷியில் என்னவா. அடுத்து வந்து ரோல்ஸ் ராய்ஸ். ஸோ ரோல்ஸ் ராய்ஸ் சீர்கோடு என்னன்னு கேட்டிங்கன்னா 2000 போட்டினா உங்களுக்கு வந்து ரோல்ஸ் ராய்ஸ் வந்துருங்க. ஓகே பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ் வந்துருச்சு. ஸோ அடுத்து வந்து ஸ்கார்பியோ S11 அப்படின்னு இருக்குங்க ஒரு காரு. ஆனால் எனக்கு ஸ்கார்பியோ பற்றிலாம் எதுவும் தெரியாதுங்க பார்த்தீங்கன்னா. ஸ்கார்பியோ S11 தான் பேரே இருக்குது. ஸோ இது வந்து ஸ்கார்பியோ S11. அடுத்து வந்து ஸ்கார்பியோ கிளாசிக். ஸோ அதோட சீர்கோடு பார்த்தீங்கன்னா 333. எங்கிட்டா போகிறோம் ஒழுங்காக போடுறோம் சீர்கோடு பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியோ வந்து கிளாசிக்கு. ஸோ அது வந்து S11. ரெண்டத்துக்கும் என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா முன்னாடி மாறி இருக்கும், அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை. ஓகே. ஸோ அடுத்து வந்து போர்ச்சு. ஸோ இந்த கார் தான் பார்த்தீங்கன்னா இண்டியன் பேஷன் இருக்கிறதுல செம ஸ்பீடான வெஹிக்கிள். நம்ம H2R வந்து தோக்கடிச்சிச்சு.
ஸோ அடுத்து வந்து டார்சன். ஸோ டார்சன் சீர்கோடு என்னன்னு கேட்டிங்கன்னா 300. ஏ வாடவேமா, ஓகே 300 போட்டாச்சு. ஸோ அடுத்து என்ன காரம் கேட்டிங்கன்னா ஃபார்ச்சுனர். ஸோ ஃபார்ச்சுனரோட சீர்கோடு என்னன்னு கேட்டிங்கன்னா 1000. ஓகே 1000 போட்டாச்சு. ஸோ அடுத்து வந்து போலீஸ் காரெலாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுக்கும் நம்மக்கிட்ட வந்து சீர்கோடு இருக்குது. ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சின்ன கார் வரும். இதுவே நீங்கள் 101 மொய் வைக்கிற மாதிரி இந்த நம்பரை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் பெரிய கார் மாதிரி வருங்க. ரேஞ்ச் ரோவர் மாதிரி கொஞ்சம் பெரிய கார் இருந்தோ இந்த கார் தான் வரும். ஓகேவா. ஸோ அடுத்து வந்து ட்ரக்கு. ஸோ ட்ரக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் இருக்குது. ஸோ சீர்கோடு வந்து இப்போ போடுறேன் பாருங்கள். வாடா வாடா. ஓகே ஏங்க, இந்த கேமில் வந்து நம்ம நிறைய வெஹிக்கிள்ஸ் ஸ்பான் பண்ண வச்சுக்கோங்களேன், இது FPS வந்து அடி வாங்கும். சரி விடுங்க. ஸோ இப்போ ட்ரக்கு சீர்கோடு போடுவோம். ஸோ ட்ரக்கு சீர்கோடு என்ன கேட்டிங்கன்னா 1212. இது வந்து ட்ரக்கு சும்மா ட்ரெய்லர் இல்லாமல் வரும். ஸோ இதே நீங்கள் ட்ரெய்லர் வச்சு ட்ரக்கு வேணுண்டா எனக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 01212 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி ட்ரெய்லர் வச்சு ட்ரக்கு வந்துடும். பார்த்தீங்களா பின்னாடி ட்ரெய்லர் வச்சு ட்ரக் வந்துருச்சா. ஸோ அடுத்து வந்து ஃபயர் ட்ரக்கு. ஸோ ஃபயர் ட்ரக் வச்சுட்டு கூட என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபயர் இன்ஜின் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த இதுதான். ஸோ அதை வச்சு அது ஐயோ ஏங்க 600 போகிறப்பெல்லாம் 6 போட்டேங்க இருங்க. ஸோ ஃபயர் ட்ரக் வந்து இருங்க 606 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபயர் ட்ரக் வந்துடும். அப்போல பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்தில் வந்து கொலாப்ஸ் ஆகிட்டேன் என்னடா சீட் கூட வர அப்படின்ட்டு. ஸோ அடுத்து இப்போ வந்து அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா எண்டோவர்னு ஒரு கார் வந்துருக்குங்க. ஸோ அதோட சீட் கூட என்ன கேட்டிங்கன்னா 2020 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எண்டோ வந்துடும். அப்புறம் இன்னொன்று லெஜெண்டர்னு ஒரு கார் வந்துருக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அதுவும் இப்போ இந்த வந்த அப்டேட்டுக்கும் முன்னாடி அப்டேட்டில் வந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா எண்டோவர் வந்துருச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஃபார்ச்சுனர் மாதிரி தான் இருக்கும். ஸோ அடுத்து வந்து டேங்க்கு. ஸோ ஆர்மி டேங்க்கு. ஸோ அது வந்து 4040 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும் பார்த்தீங்களா. ஆர்மி டேங்க் வந்துச்சு, இதை வச்சு நீங்கள் எனிமேனா சுடலாம். ஓகே அடுத்து வந்து டைனோசர் வருவாப்பில். ஸோ பார்த்தீங்கன்னா குட்டி டைனோசர் வருவாப்பில், நம்ம டீரெக்ஸ் மாமாலாம் வரமாட்டாப்பில், எதிர்காலத்தில் வந்தாலும் வரலாம். ஓகே ஸோ இப்போ வந்து நைட் சீட் கோடு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி பகலில் இருக்கா, ஸோ வந்து நைட்டாக மாற்றலாம் பார்த்தீங்களா. ஸோ 9 போட்டு நைட் சீட் கூட மாறிடுச்சு, எங்கள் இருட்டு நமக்கு சரி வராதரா, காலையிலே போட்டுருங்க. ஓகே ஸோ இன்னும் இவ்வளோதாண்டா சீட் கோட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ இன்னும் சீட் கோட் இருக்குது. ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா மான்ஸ்டர் கார்ஸ்லாம் இருக்குங்க நம்ம இந்தியன் பஸ் டைமில். ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் வந்து தார் இருக்குல்ல, ஸோ அதே மான்ஸ்டர் தார். ஸோ சீட் கோட் என்ன கேட்டிங்கன்னா ஒரு 0 போட்டுக்காங்க. ஸோ 0 போட்டு அந்த தார் சீட் கோட் போட்டுக்காங்க 9090 போட்டிங்களா. மான்ஸ்டர் தார் வந்துருச்சா தம்பி? டேய் 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 ஏங்க வர கார்லாம் குதிச்சுக்கிட்டே வராங்க, என்ன வாங்கிலுக்கு? ஸோ அடுத்து வந்து லாம்போகினிலே மான்ஸ்டர் லாம்போகினி. ஸோ 4 தடவை 0 1 தடவை போட்டு ஐயோ ஏங்க காணமுங்க, ஐயோ ஏ எங்கிட்டியா, ஐயோ 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 ஏங்க என்னங்க நடக்குது? ஓமே காட், அன்னைக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் போட்டிருந்தாரு பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் ட்ரக்லாம் எல்லாமே குதிக்குது ப்ரோ என்னன்னு தெரியல, முக்கியமாக ஃபார்ச்சுனர் கார் தான் ரொம்ப குதிக்குது அப்படின்னு போட்டிருந்தாரு. நான் கூட அப்போ பார்க்கல, இப்போ தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குதிக்குதியா வேற லெவலுங்க. ஸோ அடுத்து வந்து லாம்போகினி வெர்ஷன் 2. ஸோ அதோட சீட் கோட் பார்த்தீங்கன்னா 700, அதோட கொஞ்சம் 0 ஆட் பண்ணிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கேருந்து எங்கிட்டு போய் விழுகுறாண்டே, இல்லை உங்களுக்கே நல்லா இருக்காடா, ஏன்டா இப்படி போய் விழுகுறீங்க, மானத்தை வாங்குறீங்களாடா ஐயோ. ஸோ அடுத்து வந்து இந்த கோயினஸ் இருந்தோ இங்கே ரெட் கலரில் நிற்கிற காரு. ஸோ அதிலே மான்ஸ்டர் காரு ஒரு 0 போட்டு அந்த கார் சீட்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகே இப்போ ஃபோனை போடும், தம்பி பறந்துடாதடா. டேய் என்ன வாங்க பறந்துக்கிட்டே இருக்காங்க, ஐயோயோ எங்கள் கடுப்பேற்றுறாங்க ரொம்ப. சரி கோயினஸ் கார் வந்துருச்சு, ஏ ஏங்க சேஃப் லேண்டிங்கா போடு வேற லெவல். ஓகே ஸோ அடுத்து வந்து டார்சன் கார் இருக்குல்ல, ஸோ அதிலே வந்து மான்ஸ்டர் போடுவோம் இருங்க. 0 போட்டு 300 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மான்ஸ்டர் டார்சன் வந்துடுவாப்பில். ஐயையே எங்கே எல்லாம் பறந்துக்கிட்டே இருக்கேன், போங்கடா எங்கடாச்சும் பறந்துக்கிட்டே கடுப்பு இங்கே இருந்து கவுந்து வந்து விழுகிறேன். ஏய் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை உங்களாம். ஸோ அடுத்து வந்து ஃபார்ச்சுனர். ஸோ ஃபார்ச்சுனர் வந்து 0 போட்டு 1000 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும். ஒரு இதோ ஐட்டாய் ஏங்க FPS வேறு செம கம்மியாக இருக்குது பார்த்தீங்கன்னா, எவ்வளோ கிடைக்கிது 6 FPS 8 FPS தான் கிடைக்கிது. ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரேம் ரேட் பெர் செகண்ட் சொல்லுவாங்களே அதுதான். ஜெய் டி அங்கெல்லாம் போய் விழுந்துடாதா அப்பாடி பார்த்தீங்கன்னா கரெக்டாக சேஃப் லேண்டிங் ஆகிட்டாப்பில். ஸோ அடுத்து வந்து போலீஸ்லேயே பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் ட்ரக்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் போடுறேன் இருங்க, இங்கே வந்து போட்டுக்குவோம். ஸோ 0 போட்டு 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும் பரடா. ஆ அப்படி தாண்டா. ஸோ அடுத்து வந்து இந்த பெரிய இது வந்து 10 01 01 அப்படி போட்டிங்கனா வருங்க பார்த்தீங்களா, அதுவும் பறந்துட்டேன். ஸோ இதுவும் பறந்துருச்சு பார்த்தீங்கன்னா FPS ரொம்ப கம்மியாச்சு. ஸோ சாரி இல்லைன்னா மேலேருந்து விழுந்துருச்சு தம்பி தப்புடா அதெல்லாம். ஸோ இதுதான் இது இல்லைதானா கேட்டிங்கன்னா இன்னும் ஒரே ஒரு சீட் கோட் இருக்குது. ஸோ இந்த சீட் கோட் வந்து இப்போ யாருமே யூஸ் பண்ணுறதில்ல, ஏன்னா இங்கே ஸ்லோ மோஷன் ஆப்ஷன் கொண்டு வந்துட்டாங்கல்ல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ என்ன சீட் கோட் கேட்டிங்கன்னா ஸ்லோ மோஷன் தான். ஸோ அது சீட் கோட் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுதான்னு கூட தெரியல, பார்ப்போம். 1 1 3 தடவை 1 போட்டு 1 தடவை 2 போட்டிங்கன்னா சீட் கோடு. ஸோ இது வந்து ஸ்லோ மோஷன் லெவல் 1.
ஸோ நீங்கள் மறுபடியும் சீர்கோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லோ மோஷன் லெவல் 2 வரும். நீங்கள் மறுபடியும் போட்டிங்கன்னா ஸ்லோ மோஷன் லெவல் 3 வருங்க. பாருங்களேன் பார்த்தீங்கன்னா செம ஸ்லோவாக போகிறாப்பிலையா. ஸோ மறுபடியும் போட்டு பார்ப்பேன் என்ன ஆகுதுன்னு. என்ன காணும் தம்பி? எங்க மறுபடியும் போட்டேன் எங்கள் ஒன்றத்தையும் காணுங்க. எங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷன் வந்து டீஆக்டிவேட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா மறுபடியும் டீஆக்டிவேட் ஆயிடுச்சுங்க. பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஸ்லோ மோஷன் லெவல் 3 வந்துச்சுல, அது அப்படியே டீஆக்டிவேட் ஆயிடுச்சு. எங்க ஒரே ஒரு சீர் கோடு மட்டும் விட்டுடுங்க. ஸோ என்ன சீர் கோடுன்னு கேட்டிங்கன்னா சடன் டெத்னு ஒரு சீர் கோட் இருக்குது. ஸோ அது வந்து என்னன்னு போட்டிங்கன்னா 4 தடவை 5 தடவை 0 போட்டிங்கன்னா நம்ம மொட்டை வந்து டக்குன்னு செத்துருவாப்பில், சூசைட் பண்ணிக்குவாப்பில் பார்த்தீங்களா போடலன்னா. ஸோ செத்துருவாப்பில் ஆளை தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வண்டி போட்டு பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியும் காலியாகிடுச்சு. ஸோ அப்படின்னா இந்தியன் வேஷன் இருக்கிற எல்லா சீர்கோடும் போட்டாச்சு. ஸோ புதுசாக பார்க்குறவங்க எல்லாம் இந்த ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்தியன் வேஷன் ஏற்றிருந்தீங்கன்னா ஓகே. பார்த்தீங்கன்னா எத்தனை பைக் இருக்குன்னு இந்த சீட்லாம் மனப்பாடம் பண்ணுறதுக்கே ஒரு நாள் தேவைப்படும் போலக்கே. சரி, ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஏஎஸ் காஸ்டன் ஃபேன் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பல பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆள்னு போட்டிங்கன்னா நான் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.